அப்படியே வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து. அடே அப்பா, யூடியூப்ல இன்ன வரைக்கும் ராரிய ஒரு ராரிய சர்வீஸ் பண்ணிட்டு இப்பத்தே உக்காந்து யூடியூப் ஆன் பண்ணினப்பா உக்காந்து. அடே அடாடாடாடாடாடா, அந்த பிள்ளை யாரா? சூர்யா. ஏமா, அந்த சுப்புலட்சுமி என்ற சூர்யாவும் அவர் மாப்பிள்ள மாப்பிள்ள அந்த சீப்பி முத்து. ஏய், இந்த தேனிக்குள்ள உட்காந்துருக்க, போடிக்குள்ளதே உட்காந்துருக்கியா? உன்னை நான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வந்தேன் வச்சுக்கா, மண்டல நறுக்கு நறுக்கு கொட்டி வச்சு கொடுக்கே. சீப்பி முத்து, சூர்யா என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க? யூடியூப்ல வந்து என்ன விஷயத்த பேசுறமோ சீப்பி முத்து நம்பர் உனக்கு தெரியவே தெரியாதா? இல்லை சீப்பி முத்து சூர்யா நம்பர் உனக்கு தெரியவே தெரியாதா? என்னங்கடா உங்களுக்கு, நாங்கள் ஊறுகாயா? காதில் ரத்தம் வருது, அசிங்கி அசிங்கம்மா. அதில் ஒரு குய் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் பேசும்போது குய் அப்படின்னு ஒன்று போடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்படி வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. அன்னைக்கே சொல்லியிருந்தேன், இந்த டிக்டாக்கில் இது சினைக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் தெரியும்? ஆமாம், யாராச்சும் ஃபோன் நம்பரு கேட்டவனையும் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ எப்படி சிக்கலாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், இப்போ தங்கச்சி ரவுடி சூர்யா பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அந்த புள்ள வந்து பணத்தை வந்து ரொம்பையும் அப்படியே, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பங்களா இருக்குது, என்கிட்ட வீடு இருக்குன்னு ரொம்ப புல்டப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கடவுள் சோதிச்சு பிடிவான் ரைட்டா? இந்த மாதிரி தவறுகளை செஞ்சால் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பான். சும்மா இல்லை, எல்லா கடவுளும் இருக்கான் மேலே. ரொம்ப ஆடக்கூடாது, ஏன்னா பெண்கள் வாயிலையும் ரொம்ப பேர்ட்ட நீ பேச்சு வாங்கிட்ட. அந்த வாயிலையும் உன்னையெல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கல. நல்ல வேலை யாராச்சும் ஃபோன் நம்பர் அந்த பிள்ளை கேட்டவுனே கொடுக்கல, இல்லை கொடுத்துருந்தீங்கன்னா மாட்டியிருப்பீங்க தான். இப்போ என் தங்கச்சி கழி தின்னுக்கிட்டு இருக்கான், இப்போ தெரிஞ்சுக்கோங்க. சில பிள்ளை